வந்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க இது வராகி சீசனா, ஒரே வராகியா இங்க பேசிட்டு இருக்காங்க, வர்றவங்க எல்லாருமே வராகி வராகின்னு பேசுறாங்களே. ஆனா எனக்கு ஐயா சொன்ன அந்த ஒரு பதில், அது வந்து உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் அப்படின்றத தான் ஐயா எனக்கு சொன்னாரு. இது வராகி யுகம்மா. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நான் இன்னைக்கு மீண்டும் வராகியை பற்றின ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச அனுபவம், எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவில் வராகி அம்மனை ஏன் கும்பிடணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ நாம் வராகி அம்மனை பார்க்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரியில் தஞ்சாவூரில் போய் விளக்கு கொடுத்துட்டு வந்தோம். அது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோவை காமிச்சிருந்தோம். அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே ஆஷாட நவராத்திரியில் வந்து வேலூர் வராகி பீடத்துக்கு வந்து போயிருந்தேன். வேலூரில் காட்பாடி அந்த இடத்துல வந்து த்ரிசக்தி வராகி பீடம்னு ஒரு பீடம் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பீடத்தில் உள்ள ஒரு முகநூலில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்தது அப்படின்னா, கங்கை நதிக்கரை, அவங்க அந்த நதியில் ஒரு வாராகியை வந்து அப்படியே முக்கி எடுத்தாங்க. ஒரு கையில் ஒரு விக்கிரகம் இருக்குது. அந்த குரு அதை வந்து ஒரு காவி உடை அணிஞ்சவர் ஒரு அதை கையில் வச்சுருந்தார். அந்த வாராகி ரொம்பவே இழுத்தது. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த உருவத்தை சொன்னால் உங்களுக்கு கூட அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். நம்ம வாராகி வந்து நின்ற கோலம், உட்கார்ந்துருக்கிறது, 4 கையோட 8 கையோட அந்த மாதிரி நிறையவே பார்த்துருக்குறோம். அந்த வராகி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அந்த வராகி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய பருந்து. அந்த பருந்து மேலே அம்பாள் வந்து உட்காந்துருக்குறான், வராகி உட்காந்துருக்குறான் 4 கையோட. இதுதான் வந்து அந்த வராகி உருவம். எனக்கு என்னவோ அந்த வராகி சில பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணம் வரலை. ஆனால் அது என்னது, அது பார்த்தா வந்து நல்லா இருக்கே, இவர் யார், இவரை வந்து நம்ம பார்ப்போமா அப்படின்னு. ஏன்னா நிறையா பேரை நம்ம பார்க்குறோம். நிறையா பீடங்களை பற்றி நானுமே கேள்விப்பட்டுட்டு இருக்கிறேன். நிறையா பீடங்கள்லேருந்து நம்மகிட்ட வந்து எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ அந்த ஃபோட்டோவும் அந்த சாமியும் பார்த்த உடனே எனக்கு வந்து அது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஒரு 2-3 வாரத்திலேயே வந்து வேலூர்லேருந்து மனோன்மணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்தாங்க நம்ம கடைக்கு. அதை கூட நான் முந்தின பதிவில் ஏதோ ஒன்றில் சொல்லியிருக்கிறேன். வந்து அவங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நம்ம கடையில் இருந்தாங்க. வந்தாங்க, இங்கே வர்றவங்க எல்லாருமே வராகி வாங்கிறத பார்த்தாங்க, ஆச்சரியமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க வராகியை ரசித்ததை பார்த்தா எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. போன பதிவில் நான் வராகி டாலர் ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அதை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு என் செல்லக்குட்டி அம்மான்னு அந்த டாலருக்கு வந்து முத்தம் கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ தீவிரமாக இருக்காங்க, அம்பாளை இப்படி கொஞ்சிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு என் பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தற்செயலாக சொன்னேன், நான் இப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தம்மா, நான் அந்த ஃபோட்டோ கூட டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதை உங்களுக்கு காட்டட்டுமான்னு சொல்லிட்டு அதை காமித்தேன். இப்படி ஒரு வராகி பார்த்தேன், அது என்னை ரொம்பவே இழுத்ததுமா அப்படின்னு அப்படி சொன்னோன்னா, அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா அவங்க சொன்னாங்க, அது எங்களோட குருஜின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அம்மா, நான் எனக்கு அவரை பார்க்கணுன்னு தோணுது, ஏன் தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து, சரி நீங்கள் வாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலை. ஆனால் அவங்க நிறையா நம்மக்கிட்ட வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த ஆஷாட நவராத்திரியில் இது எனக்கு தோணிகிட்டே இருந்ததுனால, ஆஷாட நவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பெரிய வராகியை எடுத்து கொடுத்து விளக்கு செய்ய கொடுக்கும்போது, ஒன்று தஞ்சாவூருக்கு, ஒன்று இந்த வேலூர் வராகி பீடத்துக்கு தான் நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன், நம்மளுக்கு காலமெல்லாம் வேலை இருந்துகிட்ருக்கோம், ஆனாலும் நாம் இந்த இதை வந்து தவறாமல் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ரெண்டையுமே வந்து அவங்க வாங்கிப்பாங்களா என்னன்னே தெரியாமல் தான் செய்ய கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூருக்கு வந்து எங்களோட குடும்ப நண்பர் அவருக்கு மூலமாக வந்து அவருக்கு கால் பண்ணி கேட்டு கோவிலில் விளக்கு வாங்கிப்பாங்களா நம்ம கொடுத்தா, ஏன்னா அது கவர்மெண்ட் இதில் இருக்கிற கோவில், அது எல்லாமே கேட்டுட்டு அம்பாளுக்கிட்ட நானே என் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன். என்னென்னா, இதுக்கு தஞ்சாவூர்லேயும் இந்த விளக்கை வந்து கையில் வாங்கிட்டாங்க அப்படின்னா
நான் பண்ணிட்டுருக்கிற வேலை கரெக்ட். ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வராகி விளக்கு போட்டப்போ ஒரு சில பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, அது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அம்பாள்கிட்ட நான் மனசார கேட்டது அதுதான், நீ தஞ்சாவூர் கோவிலில் இந்த விளக்கை வாங்கிட்ட அப்படின்னா நான் வந்து பண்ணுறது கரெக்டு அப்படின்னு எனக்கு வந்து நீ உத்தரவு கொடுக்குற அப்படின்னு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு மனசால் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இதை யார்ட்டையும் சொல்லலை, ஈவன் வீட்டில் கூட யார்ட்டையுமே சொல்லலை. அங்கே வந்து தஞ்சாவூர் கோவிலில் வாங்கிக்கிறேன்னு சொல்ல விட்டு தான் நான் வீட்டில் கூட இதை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறமா கடையில் எல்லாருக்கும் சொன்னேன். அந்த விளக்கை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே கடையில் உள்ள எல்லாருமே அந்த விளக்கை தொட்டு கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் பூஜை ரூமில் வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அது வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அந்த விளக்கை பார்த்தோடனே அங்கே இருந்த ஐயர் அவங்க எல்லாருமே பூஜை ஏன்னா ஆஷாட நவராத்திரினால நிறையா வந்து வேதம் ஓதுறவங்க இருந்தாங்க. அந்த விளக்கை பார்த்த உடனே அஸ்வாரூட வாராகின்னு சொல்லி சொல்லி அதுக்கு பூஜை பண்ணாங்க. எனக்கு அது வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அந்த விளக்கை பார்த்து அங்கேயுமே கேட்டாங்க இது எங்கேருந்து வருது. அதில் நாங்கள் வேறு எதையுமே சொல்லிக்கல, அவங்க யார்ட்டையுமே சொல்ல, நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த வாரம்தான் இந்த வேலூருக்கு வந்து திடீர்னு அவங்க மனோன்மணி அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க வந்து அங்கே கூப்பிட்டு போனாங்க, நான் வரேம்மா நானே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த சண்டே ஐயாவை போய் பார்த்து அந்த விளக்கை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் அந்த அம்மன் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற நான் சொல்கிறது வந்து அவர் கையிலேயே வச்சிட்ருக்கிற அம்மன், அந்த வராகி பீடத்தில் இருக்கக்கூடிய அம்மன் பார்த்தோன்னா த்ரிசக்தி வராகி பீடம்னு சொல்கிறாங்க அதை. அந்த அம்மனோட உருவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா ஏன் இந்த த்ரிசக்தி வராகி பீடம்னு பேர் வந்ததுன்றதே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதாவது வராகி வந்து லக்ஷ்மியோட உருவமா அல்லது சிவனோட ஒய்ஃபா, இது எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் எல்லாருமே குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மூன்று சக்திகளோட மொத்த உருவம் வராகி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வராகி அம்மனோட அமைப்பு பார்த்திங்கன்னா முடிஞ்சால் எல்லாருமே போய் அதை பார்க்கணும். நீங்கள் ஒரு கையில் அம்பாள் வந்து திரிசூலம் வச்சுருப்பா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரம் இருக்கும், ஒரு கையில் இடது கையில் திரிசூலம் இருக்குது, இன்னொரு கையில் வந்து இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கையில் வந்து ஓலை சுவடி வச்சுருப்பா, இன்னொரு கையில் வந்து தாமரை மொட்டு இருக்கும். இந்த உருவம் வந்து நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சங்கு இருக்குன்னா இந்த பக்கம் சக்கரம் இருக்கணும், இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கோவிலில் அந்த மாதிரி இல்லை. இது பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் நிற்கிற கோலம் அம்பாள் வந்து ஒரு 2 அடி உயரத்தில் அழகாக நிற்கிறாங்க. அதை விட பிரம்மாண்டம் என்னென்னா அம்பாளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூரிய மாதிரி ஒரு உருவம் செஞ்சுருக்காங்க. ஒரு நல்லா தகடில் ரொம்ப அழகாக சூரியனாகவே செஞ்சுருக்காங்க. சூரிய ஒளியில் அம்பாள் அப்படி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே எந்த மின்விளக்கும் இல்லை. அந்த ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் குத்துவிளக்காக தான் இருக்குது அந்த அம்பாளை சுற்றி. இதில் என்ன ஒரு ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த அம்பாளை பக்கத்தில் போய் பார்க்கலாம், ரொம்ப தூரத்துலலாம் இல்லை பக்கத்திலையே போய் பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரியான அமைப்புள்ள ஒரு இடம்தான். இது வந்து பார்த்தோன்னா மெயின் ரோடு, அதிலேருந்து டக்குன்னு ஒரு தெரு, சின்ன தெரு போது அந்த தெருவில் ரெண்டாவதே இருக்குது இந்த வீடு. ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு அப்படின்னு தான் அதை தோணும் வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா. உள்ளே போனவுடனே அம்பாள் இருக்கிறா. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பைரவி மாதிரி ஒரு கூடம் ஒன்று வச்சுருக்காங்க. அதையுமே பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அம்பாள் வந்து மூன்று சக்திகளோட மொத்த உருவம் அப்படிங்கிறது அதை பார்த்தோன்னே புரிஞ்சுது. அப்புறம் போய் பேசாமல் உட்காந்துருந்தோம் அங்கே உள்ளேருந்து ஐயா வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே அழைச்சாருங்க. உள்ளே போனோம், நானே என் பொண்ணு எல்லாருமே போயிருந்தோம் இங்கேருந்து. உள்ளே அவங்க போன உடனே ஐயா வந்து வாங்கம்மா அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஐயாட்ட ஒரே ஒரு தடவை ஃபோனில் பேசினேன், ஏன்னா ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு அவர்கிட்ட பேசியே ஆகணும்னு. ஐயா நான் உங்களை பார்க்க வருவேங்க ஐயான்னு சொல்லியிருந்தேன். அப்போது அந்த கொரோனாலாம் முடியட்டுமா நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் விளக்கு எதையுமே அவர் கண்ணில் காட்டலை, நான் பாட்டுக்கு வச்சுட்டேன். எனக்கு ஒரு பயமும் இருந்தது, இதை இவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே அப்படின்னுட்டு. அதனால் விளக்கை பற்றியும் நான் எதுவுமே பேசலை. போய் உட்காந்தேன். உட்கார்ந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும், முழுக்க முழுக்க வராகியை பற்றி மட்டுமே பேசினார் அவர். நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம்.
ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் கூட வந்திருந்தாங்க. இதில் என்னென்னா முழுக்க முழுக்க வராகியை பற்றியே அவர் பேசினார். இது எதுக்காக அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வந்து எனக்குமே அது வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இதுவரைக்கும் ஒருவித தயக்கம் இருந்தது. நம்ம வந்து ஏன்னா ஒரு பக்கம் நெகட்டிவாக சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஆனால் வாங்கினா யாருமே நெகட்டிவாக சொல்லலை. இந்த குழப்பத்தை எல்லாம் வந்து ஐயா வந்து எனக்கு அந்த அரை மணி நேரத்தில் அவ்வளோ அழகாக தீர்த்து வச்சார். அவர்கிட்ட கேட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நான் உண்மையிலேயே அதை கேட்கும்போது அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா வராகி அப்படின்றது வந்து இந்த பூமி மாதாவையே காப்பாற்றின தாயின்னு சொல்கிறோம். வராக பெருமாளோட பெண் அதாவது பெருமாளோட பெண் உருவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்போ அவள் வந்து இன்னைக்கு நேற்று உருவான தெய்வம் கிடையாது, ஆதி வராகி. நிறையா பேர் நம்ம கடைக்கே வந்திருக்கும் போது நிறைய பேர் வந்து வராகி வாங்குவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வேற ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க. வந்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க இது வராகி சீசனா, ஒரே வராகியாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வர்றவங்க எல்லாருமே வராகி வராகின்னு பேசுகிறாங்களே, இது என்னங்க வராகி சீசனா, எப்போ யூடியூப்பில் எதில் பார்த்தாலும் வராகி வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் எனக்கு ஐயா சொன்ன அந்த ஒரு பதில் அது வந்து உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, ஐயா சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, இது வராகி யுகம்மா. நான் சொன்னேன், நான் ஐயா கிட்ட கேட்ட ஒரே க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், எதுக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சது, எனக்கு ஏன் இந்த வேலையை அம்பாள் கொடுக்குறா அப்படின்னு நான் அழுதுகிட்டே கேட்டேன். ஏன்னா எனக்கு புரியல, ஏன்னா நான் எந்த அந்த தெய்வத்தை நான் தேடி போகலை. ஆனால் இன்றைக்கி ஒரு 5000-6000 பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோன்றது வந்து இது தற்செயலாக நடந்த நிகழ்வாகவே இருக்காது. நான் எதுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கு அம்பாள் வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறான்னு தான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த யுகம் வராகி யுகம். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்ததுக்கப்புறம் காளியை கும்பிட ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து யாருமே வந்து காளினா ஒரு உக்ர தெய்வமாக தான் பார்த்தாங்க. அதனால் யாருமே வந்து காளியை கும்பிடலை. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து, காளி என் தாயி, நான் அவளை கொஞ்சுவேன், அவள் என்னோட அம்மா, நான் அவகிட்ட பேசுகிறேன், இது எல்லாமே சொல்லி தான் நம்மளுக்கு வந்து காளியை எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பேர் வந்து காளியை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு காரணம். அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும் அப்படின்றத தான் ஐயா எனக்கு சொன்னார். அது ஒரு காலமாக இருந்தது. அதுக்கு அடுத்து இப்போது நம்மளோட ஆங்கிலேயர்கள் ஆண்டு முடிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மாரியம்மன் வழிபாடு ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இருந்ததா, இந்த அளவுக்கு இருந்ததா, இருந்தது எல்லா வழிபாடும் இருந்தது தான், ஆனால் இந்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னு தெரியாது. ஆங்கிலேயர்களுக்கு ஆண்டு முடித்து போனதுக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் வழிபாடு வந்து பீக்கில் இருந்தது. இப்போவும் நாம் தெருவுக்கு தெரு ஏதாவது ஒரு கார்னரில் அம்மன் முகம் வச்சு இது மாரியம்மன் கருமாரியம்மன் கும்பிட்டுட்ருக்குறோம். இன்றைக்கும் நம்ம இந்த ஆடி மாதம்னா நம்ம வந்து ஒரு கூழ் ஊற்றுறோம் அப்படின்றது வந்து அது வந்து மாரியம்மனோட யுகமாக இருந்தது. அதனால் அந்த டைமில் வந்து அம்பாளை வந்து எல்லாரும் அவ்வளோ வழிபட்டிருக்காங்க, அவ்வளோ பீக்கில் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த யுகம் 2018 அப்புறம்தான் வராகி எல்லாருமே தேடிருப்பாங்கன்னு ஐயா சொன்னார். அது என்னவோ உண்மைதான். நானே 2018 தான் கேள்விப்பட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தா கூட திருவையாறுக்கு போயிருக்கிறப்போ வராகியை பார்க்கணும்னு போனது 2018 நான் போனேன். எனக்கு அது வந்து இன்றைக்குமே ஞாபகம் இருக்குது. அது மாதிரி 2018 வந்து அதுக்கு 2018 வராகி யுகம் தொடங்கிருச்சு, அவள் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டா, தன்னை வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறா, நீயும் அதில் ஒரு கருவி அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இன்னும் ஐயா எனக்கு சொன்ன வாக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு வராகி கோவில் வரும், அல்லது இருக்கிற கோவிலில் வராகிக்குன்னு ஒரு சன்னிதானம் வரும். இது நடந்தே தீரும். விரும்பினாலும் இன்றைக்கி விரும்பாட்டாலும் அதாவது ஆப்போசிட்டாக இன்றைக்கி பேசுகிறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட இன்னும் 2-3 வராகியை வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க, அதுக்கான காலகட்டம் வரும். இதுதான் நடந்துட்டுருக்குது. இது வராகி யுகம், அவள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற காலம். அதனால் இவக்கிட்ட கேட்டால் எல்லாமே இந்த டைமில் கிடைக்கும். அதனால தான் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து வராகியை நம்மளே நம்மளை அறியாமல் அந்த தெய்வத்தை தேடுறோம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஐயா சொன்னார். அதே மாதிரி இந்த வராகியை வந்து
நம்ம கொண்டு போனது கொண்டு நம்ம உலகத்துக்கு எல்லாம் வந்து பரப்புனது யாருன்னா ராஜராஜ சோழன் தான். அதையும் ஐயா சொன்னார். அவர் வந்து வராகியில பத்தி அவர் பேசினா, ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் வராகி எங்கெல்லாம் இருக்கும், அவர் வெளிநாட்டு கூட போயிருக்காரு, இந்தோனேஷியா போயிருக்காரு. ராஜராஜ சோழன் ஆண்ட அத்தனை நாட்டிலையும் அந்த நாட்டு எல்லையில் அவர் நாட்டை வந்து ஜெயிச்சு வந்து முடிச்சார். ஜெயிச்சு அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வாராகிக்கு ஒரு கோவிலை கட்டி அந்த நாட்டு எல்லையில் வாராகியோட யந்திரம் பதிச்சு கோவில் கட்டி அதுக்கு முறையாக வழிபாடு நடத்ததுக்கான வழியை பார்த்துட்டு தான் அவங்க அடுத்ததுக்கே போயிருக்காங்க. அதனால தானா நம்மளோட இந்த இதுதான் வந்து நம்மளை வந்து அரணாக இருந்து காப்பாற்றியிருக்குது. இந்த மாதிரி கட்டப்பட்டு இருந்த அத்தனை கோவில்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கோவில்கள் அத்தனைக்குமே வந்து ஐயா பயணப்பட்டும் போயிட்டு வந்திருக்கிறாரு. நேபாள் போய் பார்த்துருக்கிறாரு, இந்தோனேஷியா போய் பார்த்துருக்கிறாரு. இதில் என்ன ஒரு அழகுன்னா, ஒரு இன்ஜினியர், ஒரு இன்ஜினியர் படித்தவர் இப்படி வராகியை தேடி ஒவ்வொரு ஊராக சுற்றி இன்னைக்கு வராகியை பற்றின நீங்கள் என்ன டவுட் வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நம்ம வந்து டிக்ஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அம்பாளை பற்றினா அத்தனை விஷயங்களும் இருக்குது. ஆனால் அவ்வளவு எளிமையாக இருக்கிறார். சரி, ராஜராஜ சோழன் கொண்டு போனான் இந்த வழிபாடு எப்படி அழிஞ்சது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அந்நிய மதத்தினர், இது வந்து நம்ம இப்போ நம்ம எந்த மதம்னு நான் சொல்ல விரும்பலை, அந்நிய மதத்தினர் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வரும்போது அவங்களால உள்ளே வர முடியல, ஏதோ ஒரு சக்தி இங்கே தடுக்குது. அப்படின்னப்போ என்னது அப்படின்னு பார்த்தா, எல்லா நாட்டு எல்லைகள்லேயும் வச்சிருந்த வராகி அம்மனோட எந்திரமும் அந்த வழிபாடும் அந்த கோவிலுந்தான் தன்னை தடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை சொல்லி கொடுத்தது கூட நம்ம ஆட்களில் ஒருத்தர் தானா. இதனால் அதுக்கப்புறமா தான் அந்த கோவில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் அம்பாள் வந்து அவளை கும்பிடக்கூடாது, அவளை கும்பிட்றவங்க வந்து உக்ரமாக, அதாவது அவள் உக்ர தெய்வம், அதனால் அவளை கும்பிடக்கூடாது அப்படின்னெல்லாம் வந்து பொய்யாக வந்து பரப்புரை செஞ்சுருக்காங்க. அதனால் அழிஞ்சது தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் எல்லா காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருந்திருக்குன்றதுக்கு வந்து இதுவுமே ஒரு சான்று தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியும் கூட அந்த தெய்வத்தை அந்த காலத்திலேயே குலதெய்வமாக யாரெல்லாம் ஏற்று கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களால தான் இவ்வளோ காலமும் வந்து வராகி நம்மளுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்காங்க முதல்ல. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே வேறு எங்கேயுமே வராகி இல்லை, காசியிலையும் தஞ்சாவூர்லேயும் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது அத்தனைக்குமே வந்து காரணம் இது தான் அப்படின்றாங்க. இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியாக ஐயா என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இவ்வளோ காலம் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வராகி விளக்க நீ கொடுத்த, வந்தவங்களுக்கு எல்லாம் விளக்க கொடுத்த, இனிமேல் உன் கையால் வாங்க போகிறவங்க விளக்க வீட்டில் விளக்க ஏற்றி வைக்கிற அப்படின்ற நம்பிக்கையோடு கொடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நேரமாக நான் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இந்த ஃபீல் எல்லாம் நீங்களுமே ஃபீல் பண்ண முடியும். நான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா ஃப்ளோவாக வருது. அந்த சக்தியை வந்து நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேனான்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் இப்போ பேசிகிட்ருக்கிறேன். இன்னொரு விஷயம், இதை வந்து அம்பாளை வந்து ஆக்ஞா சக்னேஸ்வரின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல தான் அம்பாள் இருக்கிறா, நம்ம உடம்பில் வந்து இந்த நெற்றி பொட்டுக்கு நடுவில் தான் அம்பாள் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அதை அந்த வராகி பீடத்துக்குள்ளே போகும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானத்தில் நல்லா உட்கார்றவங்களால் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இந்த இடம் துடிக்குங்க. அந்த கோவிலுக்குள்ளே அந்த வராகி பீடத்துக்குள்ளே அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகும்போதெல்லாம் அந்த இடம் வந்து அந்த நம்மளோட நெற்றி பொட்டு வந்து நம்மளை அறியாமலே துடிக்கும். ஒரு சில பேருக்கு தலைவலி வந்திருக்குதான், ஒரு சில பேர் மயக்கம் போட்டே விழுந்திருக்கிறாங்களாம். நான் ஐயாட்ட கடைசியாக கேட்டேன், இங்கே வந்ததுலேருந்து எனக்கு இந்த இடம் துடிக்குதுங்க ஐயா, இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகுதா அல்லது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னது அதுதான் சொன்னார், நிறைய பேர் வந்து உள்ளே வந்து அப்படியே அம்பாள் பார்த்து மயங்கி எல்லாம் விழுந்திருக்காங்கம்மா, கொஞ்சம் பவர்ஃபுல்லான இடம்தான் அப்படின்னாரு. ஏன்னா யாகம் வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அவரோட பேரே வந்து யாக ரிஷி வராக குரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உண்மையிலே நான் இது வரைக்கும் அவரோட இயற்பெயரை கேட்கவே இல்லை. அவருக்கு அவங்க அம்மா அப்பா என்ன பேர் வச்சாங்கன்னு நான் இது வரைக்கும் கேட்கலை. ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது தான், நான் இன்ஜினியர்மா அப்படின்னாரு. எனக்கு அதை வச்சு தான் வந்து அவர் இன்ஜினியருன்றது வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு குருவையும் ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், என்னவோ அது ஒரு சக்தி அங்கே இருக்குது, ஒரு பெரிய சக்தி இருக்குது, அது வந்து இழுக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது.
இப்போ 48 நாள் யாகம் நடந்தது அந்த 48 நாள் யாகம் முடிஞ்சு போன திங்கக்கிழமை அதுக்காக தான் அந்த வராகி பீடத்துக்கு நான் திரும்ப போனேன் லாஸ்ட் டே வந்து 49வது நாள் சண்டி யாகம் நடத்துனாங்க அம்பாளுக்கு வந்து அந்த யாகம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க அது இன்னொன்று எல்லா கோவில்கள்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போய் பேசாமல் உட்காந்துருப்போம் பார்ப்போம் ஆனால் அங்கே வந்து நம்ம கையிலையும் கொடுத்து நம்மளையும் வந்து அதை எல்லாமே பண்ண சொல்கிறாங்க யாகத்தில் நம்மளே போயிட்டு மஞ்சள் இதெல்லாமே அவங்களே கையில் கொடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அவரோடு சேர்ந்து மந்திரம் சொல்லக்கூடிய பாக்கியம் இவ்வளோ நேரம் போயிருக்கா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யாகம்லாம் நடக்குது அதை வந்து அசையாமல் மக்கள் அங்கே இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து முன்னாடி வாழ்ந்தவங்களை பற்றி நிறையவே பேசுகிறோம் முன்னாடி இருந்த குருவை பற்றி பேசுகிறோம் அவங்கள வந்து நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் நம்ம கூட சக காலத்தில் வாழக்கூடிய ஒரு அவங்களையும் நம்ம போய் பார்க்கக்கூடியது நம்ம அதை அறியக்கூடியதே பெரிய பாக்கியமாக நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நீங்களும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அந்த வேலூரில் காட்பாடியில் இருக்கக்கூடிய திரிசக்தி வராகி பீடம் போங்க நான் சொன்ன அந்த ஆதி வராகி கருடன் மேலே இருக்கக்கூடிய அந்த வராகியவும் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஐயா அவரோட பர்சனல் பூஜைக்காக வச்சுருக்கிற வராகி ஆனால் அதையும் அங்கே வச்சுருக்காங்க நம்ம விளக்கு கடையிலேருந்து கொடுத்த விளக்கையும் அந்த யாக பீடத்துக்கு பக்கத்திலேயே வச்சுருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதை வார்த்தைகளால் கண்டிப்பாக விவரிக்க முடியாது அது வந்து ஆத்மார்த்தமாக ஆன்மீகம் அந்த தெய்வீகம் இதெல்லாம் நம்ம ஆத்மாத்மா உணர்ந்தால் மட்டுமே உண்டு ஏன்னா நம்ம கடைக்கு வரக்கூடியவங்க வராகி வாங்கினவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நாங்கள் பேசுனா அது வியாபாரத்துக்காக பேசுகிறோமோ அப்படின்னு ஆகிடுமோ அப்படின்னு பயந்தே நிறையா விஷயங்களை விட்டுட்டோம் அதனால தான் ஒரு சில பேர் நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டு அவங்களோட வீடியோவை கூட வந்து ஆஷாட நவராத்திரியில் வெளியிட்டோம் ஸோ இது எல்லாமே வந்து அம்பாளோட கருணை நாம் இந்த வராகி யுகத்தில் இருக்கிறோம் அவளோட கருணை வந்து நம்மளுக்கும் கிடைக்கணும் எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாரும் நம்மளோட கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரணும் ஏன்னா வராகி வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவள் அப்பாவி தெய்வங்கன்னார் ஏன்னா கேட்குறவன் நல்லது கேட்குறானா கெட்டது கேட்குறானான்னு கூட யோசிக்காமல் கொடுக்குற தெய்வங்க அவளை போய் ஆக்ரோஷக்காரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தன்னோட அம்மாவை யாராவது தப்பாக சொன்னால் எப்படி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட குரலில் அந்த ஃபீல் இருந்தது அதை வந்து என்னால் அவ்வளோ உணரவும் முடிஞ்சது உங்களுக்கும் அந்த வராகி பீடம் போகணும் அது மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் என்ன செய்யட்டும் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னுலாம் எங்களுக்கு கேட்குறீங்க அதுக்கு பதில் எங்ககிட்ட இருக்குமானா கண்டிப்பாக எனக்கு தெரியல நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த அதை பேசணும் அவர்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருந்தோ எல்லா ஊர்களில் இருந்தும் அவரை பார்க்குறதுக்காக வராகியாகவே அன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறார் அவரோட ஏன்னா நம்மளோட குறைகள் நம்ம சொல்லவே தேவையில்லை முன்னாடி போய் உட்காந்தாலே வந்து அவராகவே நம்மளுக்கு கேட்பார் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குருவை தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச விஷயங்களை தான் எனக்கு நான் புரிஞ்ச கிட்ட விதத்தில் உங்களுக்கு நான் அதை பகிர்ந்திருக்கிறேன் நீங்களும் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமைகளில் போனீங்கன்னா ஐயாவை நீங்கள் பார்க்கலாம் அவரை குருஜியை நீங்கள் பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் வந்து அம்பாளுக்கு வந்து எல்லா நாளும் பூஜை நடக்குது எல்லா நாளும் அபிஷேகம் பண்ணி எல்லா நாளும் யாகம் பண்ணுறாங்க வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே அந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து நிறையா பேர் அவங்களோட குறைகளை சொல்லி அல்லது அங்கே போய் உட்காந்து அவங்களோட தேவைகளை வந்து கேட்டு அதை வந்து அதுக்கான என்ன பண்ணலாம் இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னா இந்த கலிகாலத்திலையும் ஒரு பைசா கூட அங்கே வாங்குறது இல்லைங்க அதுதாங்க அதோட அழகே நீங்கள் போய் தட்டில் ரூபா வச்சிங்கன்னா கூட அந்த ரூபாயை முதல்ல எடுத்துருங்கன்னு வாங்க தட்சணன்னு கூட அங்கே யாருமே எதுவுமே வாங்குறதில்லை எதையும் கேட்குறதில்லை அதனால் வந்து பணம் கொடுக்கணுமா பணத்தை கொண்டு போய் கொடுக்கணுமா எதுவுமே கிடையாது அதுவுமே வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே வந்து போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்களோட குறையவே கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கே நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த வராகி பீடத்துக்கு போயிட்டு வாங்க நான் அனுபவித்த அதே சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இதை மாதிரி வராகியோட புகழ் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பேசுவேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்